சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 20 திகதி 10 மாதம் 2020 இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.30 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 48.78 புள்ளிகள். சவுதி அரேபியாவில் குளிர்காலம் திருவிழா நவம்பர் 15 தொடக்கம் ஏப்ரல் 30 வரை 18 இடங்களில் இயங்கும் என்று அறிவித்தல் கிடைத்திருக்கின்றது. வைரஸின் 2வது அலை உண்மையானது, சவுதி அரேபியா மருத்துவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆகவே சமூக தூரம் மற்றும் முகக்கவசம் அணிவதை கண்டிப்பாக வலியுறுத்துகின்றார். 30-க்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப வீலைகளை சவுதி அரேபியா மயமாக்கல். இந்த வீலைகளில் தகவல் தொடர்பு பொறியியலாளர், கணினி பொறியியலாளர், நெட்வொர்க் பொறியியலாளர், மென்பொருள் மேம்பாட்டு நிபுணர், பிணை தொழில்நுட்ப வல்லுநர், தொழில்நுட்ப ஆதரவு நிபுணர், வணிக பகைப்பாய்வு நிபுணர் மற்றும் புரோகிராமர் ஆகியோர் அடங்குகின்றனர். இவரை காணவில்லை. இவர் கடந்த 25 நாட்களாக காணவில்லை. இவர் தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரம்மகுண்டத்தைச் சார்ந்தவர். பெயர் யானி மஜித். காணாமல் போன இடம் ரியாத் ரவுதா. இகாமா எண் 240, சைபர் 9 94 998. இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் நாம் தரும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். 0502 62 59 80. தகவல் சவுதி நியூஸ். வந்தே பாரத் திட்டத்தில் திருவனந்தபுரத்துக்கு விமான சேவைகள். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்துக்கான விமான சேவைகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் ஆகிய மாவட்டத்தைச் சார்ந்தவர்கள் இந்த விமான சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். ரியாத்திறந்த திருவனந்தபுரம் நவம்பர் 4, 11, 18, 25 ஆகிய திகதிகளிலும், டிசம்பர் 9, 9, 9, 16, 23 ஆகிய திகதிகளும், தவாமிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு நவம்பர் 2, 5, 9, 12, 16, 19, 23, 26, 30 ஆகிய திகதிகளிலும், டிசம்பர் மாதம் தவாமிலிருந்து திருவனந்தபுரம் 3ஆம் திகதி, 7ஆம் திகதி, 10, 14, 17, 21, 22, 23, 28, 31ஆம் திகதிகளில் உள்ளது. டிக்கெட்டின் விலை 1020 ரியால். இதற்கான டிக்கெட் ஆன்லைனில் பெறலாம் அல்லது நேரடியாக அலுவலகம் சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சவுதி அரேபியாவில் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் உம்ரா யாத்திரை செய்ய பதிவுகளை செய்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் முதல் கட்டமாக உம்ரா யாத்திரை செய்ய 1 மில்லியனுக்கும் அதிகமான சவுதி அரேபியா குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் செயலியின் மூலம் பதிவு செய்திருக்கின்றார்கள். உம்ரா ஹஜ் மற்றும் யாத்திரை துறையின் துணை அமைச்சர் டாக்டர் அப்துல்லா அவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும்போது, இந்த முதல் கட்டத்தில் உம்ரா யாத்திரையில் வைரஸ் வழக்குகள் ஏதும் பதியப்படவில்லை. 2ஆம் கட்டத்தில் அக்டோபர் 31ஆம் திகதி வரை 60,000 நபர்கள் புனித பள்ளிகளில் வழிபாடு செய்யவும், 250,000 நபர்கள் உம்ரா யாத்திரை செய்யவும் அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. புனித பள்ளிகளில் 1 நாளைக்கு 10 தடவைகள் சுத்திகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. வழிபாட்டாளர்களுக்கு சீரான முறையில் பாதுகாப்பாக யாத்திரை செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ரியாத்திலிருந்து மும்பைக்கு 24ஆம் திகதி. வந்தே பாரத் திட்டத்தின் அடிப்படையில் ரியாத்திலிருந்து மும்பைக்கு விசிட் விமானம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. டிக்கெட் முன்பதிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 381 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 16 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 3,42,583 நபர்கள் ஆகும். சவுதி அரேபியாவில் வைரஸ் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவனிக்காவிட்டால் சவுதி அரேபியா ராட்சியம் வரும் நாட்களில் அதிகளவான வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் உயரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றும் சுகாதார அமைச்சரின் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. எத்தா தமிழ்ச்சங்கம் சார்பாக 25வது விமானம் சிறப்பு விமானம், தனியார் விமானம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது.
அவர்கள் செல்வர் யூஃபிலே ஆண்டாக கொண்டாடி வருகின்றார்கள். இது 25வது சிறப்பு விமானம். ஜத்தா தமிழ்ச்சங்கம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு விமானம் அக்டோபர் 21ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. டிக்கெட் முன்பதிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள் 0564909936 எனும் ஒரு தொலைபேசி இலக்கம், 0507-7825-2517. நாட்களுக்கு பிறகு புனித மக்கா மசூதிகள் தொழுகைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உலக நாடுகளை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கும் வைரஸ் பரவுவதை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மக்காவில் உள்ள புனித மசூதிகள் வழிபாட்டர்கள் தொழுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று கடந்த மார்ச் மாதத்தில் இடைநிறுத்தப்பட்டிருந்த உம்ராவுக்கான தற்பொழுது பகுதியளவில் தடநீக்கம் செய்யப்பட்டு இந்த மாதத்திலிருந்து குறிப்பிட்ட அளவில் வழிபாட்டல்கள் உம்ரா செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் புனித மசூதியில் சவுதி அரேபியா நாட்டவர்களும் சவுதியில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களும் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய தகவலொன்றில் உங்களை சந்திப்போம்.